அருள் செய்ய இது நல்ல தருணம். ஒரு நல்ல நட்டம் அல்ல பொன்னியர்களும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்ற. ஒரு நல்ல நட்டம் அல்ல பொன்னியர்களும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்ற. இது நல்ல தருணம், 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 இது நல்ல தருணம். அன்பு கொண்ட உள்ளங்களே வாரே என்று மாடி பாடி இன்புறுவோம் உலகில். அன்பு கொண்ட
இன்னியல் வாக்கிலே நாக்கிலே இயற்குணம் மதனிலே இன்னியல் வாக்கிலே நாக்கிலே அழியாத சுகமே சுகாதீதமே இயற்குணம் அதனிலே இன்னியல் வாக்கிலே நாக்கிலே இயற்குணம் மதனிலே இன்னியல் வாக்கிலே நாக்கிலே அழியாத சுகமே சுகாதீதமே Thank you.
பசி தவிர்க்கிற என்கிற உபகாரத்தை இறைவன் வேண்டுமென்றே இந்த மண்ணில் படைத்திருக்கிறார். அருள் அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காகவே பசி என்கிற ஒன்றை எல்லாருக்கும் பொதுவாக்கி இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். வள்ளலார் சொல்லுவது, நீ துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது வேறு, ஆனால் துன்பப்பட்டவனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய துன்பத்தை களைவதற்கான உணர்வு உன்னிடம் வருகிறதா? அப்படி உணர்வு உன்னிடம் வந்தால் நீ என்னவாக மாறலாம் அப்படின்னா, அந்த நிலையை அடையலாம், நீ திருவுருமாறு அடையலாம். இதுக்கு போகலாம். எல்லாரையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான நன்றி. எல்லா சேவையும் புரிந்த அனைவரும், உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இனி சுத்த சன்மார்க்க காலம் சிறந்து விளங்கும்னு பெருமானார் சொன்னது பரிபூர்ண சத்திய உண்மையாக்கப்பட்டு அனைத்து உயிர்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள்துணையார் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.